Hello friends, welcome back to my channel. Rusi kitchen. In this video, la paaka podu enoda small garden na paaka poringa. Na chinna chedi ella vechirken. Indha video la ungalkitta na share panna pora. First paathinga vettala kodi paakringa. Indha oru vettala kodi nalla eethi vittirukken. Keela vandu keelandu veer varaikkum nalla eethi oru chedi la eethi vittirukken. இது வந்து சுத்தி போடுறதுக்கு வெத்தலை மலை போடுறதுக்கு இப்போதைக்கு நிறைய இருந்துச்சு பட்டு போயிடுச்சு கட் பண்ணி மறுபடியும் நாங்கள் ஏற்றி விட்டுருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஃபுல்லு மல்லிகைப்பூ செடி குட்டி இன்னும் சீசன் முடிஞ்சு போச்சு சின்ன சின்ன மல்லிகைப்பூ செடியெல்லாம் வச்சுருக்கேன் ஸோ அப்படியே இங்கே இந்த பக்கம் வந்தீங்கன்னா கொய்யா மரம் செடி இருக்குது எல்லாமே சின்ன சின்ன செடி தான் ரீசெண்டாக வச்சுருக்கேன் எல்லாமே இப்போ தான் பெருசாக வளர்ந்துட்டு வருது அந்த எந்த செடியில் நாங்கள் ரெண்டுத்தையுமே நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் செடியில் தான் நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் எல்லாமே சுண்டக்காய் செடி ஸோ ரொம்ப ஹைட்டில் இருக்கிறதுனால சில சுண்டக்காயெலாம் பறிக்க முடியல ஸோ அது அப்படியே வாடி போயிருக்கு கீழே இருக்கிறது மட்டும்தான் சுண்டக்காவெல்லாம் பறிச்சுக்கிறோம் ஸோ பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் இந்த பக்கம்லாம் நல்லா பிஞ்சு விட்டுருக்கு இது நல்லா இன்னும் டபுள் தி சைஸ் ஆகும் சுண்டக்காய் பொரியல் சுண்டக்காய் கார குழம்பு இதெல்லாமே இங்கேருந்தே பறித்து நாங்கள் பண்ணிப்போம் நிறைய சுண்டக்காய் இருக்குது நிறைய சுண்டக்காய் செடி தான் இருக்குது ரொம்ப ஹைட்டில் இருக்கிறதெல்லாம் பறிக்கவே முடியறதில்ல ஸோ அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஜாதி பூச்செடி ஜாதி மல்லி இதை நல்லா ஃபுல் அப்படியே ஃபுல்லு நல்லா ஏற்றி விட்டுருக்கோம் ஒரு மேலே மொட்டை மாடிக்கு போகிற மாதிரி ஒரு கயிறில் கேபிள் வயர்லேயே நாங்கள் ஏற்றி விட்டுட்டோம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கற்பூரவல்லி செடி இது வந்து சின்ன குழந்தைங்க முக்கியமாக என் பையனுக்காகவே நான் அதை வாங்கி தேடி வச்சேன் இது பார்த்தீங்கன்னா கோல்டுக்காக தான் இது ரொம்ப இது வந்து கோல்டுக்காக இதை யூஸ் பண்ணுறது அது கற்பூரவல்லி செடி ஓரளவுக்கு ஒரு நாலஞ்சு செடி இருக்குது அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கருந்துளசி வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா துளசி அதிகமாக இருக்கும் ரீசன் கேட்டிங்கன்னா தலைவலி கோல்டு இருக்கிறப்போ இதை பறித்து சுடுதண்ணில் காய்ச்சி போட்டு குடிச்சோம் அந்தளவுக்கு தலைவலி கேட்குது அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க வயசானவங்களாம் வந்து துளசி செடி பறிச்சுக்கிட்டு போகிறாங்க அவங்களுக்கோசரமே நிறைய துளசி செடி நான் வச்சுருக்கேன் ஸோ இதுதாங்க இன்னும் பெரிய கருந்துளசி செடி துளசிலே வந்து கிருஷ்ண துளசி கருந்துளசின்னு இருக்குது இது வந்து கருந்துளசி துளசி எப்படி நம்ம வந்து விதை போடலான்னா இந்த துளசியோட பூ இருக்குது பார்த்தீங்களா இது காஞ்சிரும் இது போல் காஞ்ச பிற்பாடு இது நல்லா ஈர்த்துட்டு இதையே கீழே நம்ம உதிர்த்து விட்டோம்னா ஒரு மாதத்துலேயே நம்மளுக்கு சின்ன சின்னதாக வந்து துளசி வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அப்படியே வந்து கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வெண்டைக்காய் செடி வெண்டைக்காய் குட்டி குட்டியாக இருக்குது இப்போ விதை போட்டது தான் இந்த அளவுக்கு தான் இன்னும் வளர்ந்துருக்கு வளர்ந்துட்டே வருது அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா முள்ளங்கி செடி வச்சுருக்கேன் முள்ளங்கி நல்லா இப்போ தான் ரெண்டு முள்ளங்கி செடி வச்சுருக்கேன் ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த விதையை போட்டு விட்டு பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக துளசி செடி பாருங்கள் எல்லாமே கருந்துளசி தானாகவே வளர ஆரம்பிச்சிடும் செடி போட்டு விதை போட்டோம்னா அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பச்சை மிளகாய் செடி ஸோ பச்சை மிளகாய் இப்போ தான் இதெல்லாமே பூ விட்டுருக்கு பூ விட்டுருக்கு பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா வரமிளகாய் இருக்க விதையை நம்ம போட்டு விட்டோம்னா நம்மளுக்கு இந்த அளவுக்கு இது வந்து ஒரு 2-3 இயர்ஸ் வரைக்குமே இது செடி வாடாமல் இருக்கும் 2 இயர்ஸ் ஆன செடியை நான் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக போட்ட செடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இது வந்து சேப்பக்கிழங்கு செடி என்னோடய ஃபேவரட்டானது சேப்பக்கிழங்கு நம்ம கடையில் வாங்கிட்டு வந்தது நம்ம விதைச்சோன்னா இது போல் வரும் ஸோ உங்களுக்கு கிழங்கு காட்டுற பாருங்கள் கிழங்கு அந்த செடியிலேருந்து எப்படி வந்திருக்கு பாருங்கள் கிழங்கு நல்லா வந்துட்டுருக்கு ஸோ இது வந்து அறுவடை பார்த்திங்கன்னா 5 மந்த்ஸ் ஆகுது கிழங்கெல்லாம் ஃபுல் எல்லாமே வெளியே வந்துருச்சு இந்த ஒரு செடியை நம்ம எடுத்தோன்னா கீழே மண்ணுக்குள்ளே கொத்தா இது போல் ஒரு 1/4 கிலோ சேப்பக்கிழங்காவது இருக்கும் இது எப்படி நம்ம அறுவடை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இலை வந்து இது போல் எல்லோவாகிடும் ஒவ்வொரு இலையாக வரும் 2 இலையாக வரும் வரப்போ இந்த மாதிரி எல்லோவாக ஃபுல் எல்லோ அனுப்புறோம் அதுக்கப்புறம் 5 மந்த்ஸ் கழித்து நம்ம அந்த செடியை வேரோடு எடுத்தோம்னா நம்மளுக்கு 1/4 கிலோ அளவுக்கு சேப்பக்கிழங்கு கிடைக்கும் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரோஸ் வச்சுருக்கேன் இங்கே நர்சரியில் வாங்கிட்டு வந்தது தான் ஸோ அது பக்கத்துலேயே சேப்பக்கிழங்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரோஸ் செடி வச்சுருக்கேன் இது நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தது தான் ரெட் ரோஸ் இது ஸோ அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை செடி ஸோ இது கருவேப்பிலை செடி இது கட்டிங்கில் வைக்கல இது வந்து சீட் வாங்கிட்டு வந்து தான் வச்சுது இது வர்றதுக்கே கிட்டத்தட்ட 6-7 மந்த்ஸ் ஆகிடுச்சு ஸோ இதை நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் பெருசாக்கணும்னு சொல்லிட்டு இந்த கருவேப்பிலை செடி எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் அதை வச்சுருக்கேன் ஸோ இதுதான் ஃப்ரண்ட்டில் இருக்கிறது இப்போ பேக் சைடு போகலாம் ஸோ இது வந்து பின்பக்கம் இருக்கிற செடி பின்னாடி பார்த்தீங்கன்னா
இது வந்து அவரை செடினா அவரையோட கொடி, இது வந்து நாட்டு அவரை, அதாவது இலையெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இங்கேயும் நான் சுண்டக்காய் செடி வச்சுருக்கேன், பின்பக்கமும் சுண்டக்காய் செடி, எவ்வளோ சுண்டக்காய் காய்ச்சிருக்க பாருங்க. இதுலேயே நான் என்னென்ன ஏற்றி விட்டுருக்கேன், இந்த சுண்டக்காய் செடியில் அவரையும் பாவக்காயும் ஏற்றி விட்டுருக்கேன் பாருங்கள். இதுதான் பாவக்காய், இது வந்து பாவக்காயோட பூவு. இப்போ இந்த பூவெல்லாம் வந்து நல்லா காய்ச்சி சுருங்கி போய் காயாக பிடிச்சிக்கும். இது ஃபுல் எல்லாமே பாவக்காய், நான் ஃபுல்லாக வியூ காட்டுற பாருங்கள். இதெல்லாமே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாவக்காவும் அவரை செடியும் நான் வந்து இதை இந்த சுண்டக்காய் செடியில் நல்லா ஏற்றி விட்டுருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாழை மரம் இருக்குது, அந்த வாழை மரத்தில் இப்போ வாழைப்பழம் நல்லா காய்ச்சிருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பசலைக்கீரை, இது பேர் வந்து ஒயிட் பசலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது உடைக்க உடைக்கவே நம்மளுக்கு இது மாதிரி முளைச்சி வரும். இது இது இப்படி எடுத்துகிட்டு போய் நம்ம நட்டு வச்சாலுமே இந்த செடி வந்து அவ்வளோ சீக்கிரமாக வரக்கூடிய ஒரு செடி. இது ஃபுல் எல்லாமே நான் பசலைக்கீரை வச்சுருக்கேன், ஒயிட் பசலை. இதில் வந்து நாலு இலை எடுத்து நம்ம பருப்பு வச்சு நார்மலாக நம்ம கீரை கடையிற மாதிரி கடைஞ்சாலே ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் வந்து நல்லா உடச்சிட்டு இதை சுண்டக்காய் இந்த பசலைக்கீரைலாம் எல்லாருமே எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இது ரொம்ப பிடிச்சமானது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட ரெட் செம்பருத்தி நான் வச்சுருக்கேன். இது வச்சு ஒரு 2-3 இயர்ஸ் ஆயிடுச்சு. இது இந்த அளவுக்கு ஹைட்லேயே தான் இருக்குது, ஆனால் நல்லா பூ காய்ச்சிட்டு வருது. பட்டு போனாலுமே நான் வெட்டி வெட்டி விட்டுடுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் நான் சொன்னேன், 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வச்சேன் நான் வந்து பச்சை மிளகாய் செடி. அது பார்த்தீங்கன்னா இது போல் இருக்கும் பூ பாருங்கள். இன்னுமே 2 இயர்ஸ் ஆயிடுச்சு, ஆனாலுமே பூ விட்டுட்டுருக்கு. பூ விட்டு நல்லா காய் காய்க்குது. இந்த பச்சை மிளகாயில் பூ விடுறப்போ நிறைய பூ உதிரி, சில பூ மட்டும்தான் காயாக பிடிக்கும். அப்படி இந்த பூ உதிராமல் இருக்கிறதுக்கு நம்ம வசம்பு தண்ணியை காய்ச்சி செடியில் விட்டோன்னா இந்த பூவெல்லாம் உதிராமல் நம்மளுக்கு எல்லா பூவுமே காய் காய்ச்சி வரும். ஸோ இப்போ நீங்கள் இது வித்தியாசம் பாருங்கள், அது ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இது வந்து 2 இயர்ஸ் ஆயிடுச்சு, இன்னுமே நல்லா இருக்குது. சின்ன பாட்டில் புதினா வச்சுருக்கேன், இப்போ தான் வச்சுருக்கேன். ஒரு சிலது வந்திருக்குது, ஒரு சிலது இன்னும் வரலை, அப்பப்போ வச்சிட்ருக்கேன். ஸோ அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா என்னோடய எல்லோ செம்பருத்தி, சாரி பிங்க் செம்பருத்தி. இது வந்து இது போல் இந்த கலரில் இருக்கும் பிங்க் செம்பருத்தி. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து மிளகா செம்பருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அது இது பூக்குறப்பவே இப்படி தான் பூக்கும், இப்படி மேல் நோக்கி பூக்காது, இப்படி தான் பூக்கும். இது வந்து மிளகா செம்பருத்தின்னு சொல்லுவாங்க, பிங்க் கலரு. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ செடி, இங்கேயும் வந்து நிறைய இருக்கும், வெளியே இருந்து கொஞ்சம் தான். இது ஃபுல்லாமே வந்து மல்லிப்பூ செடி. ஸோ இந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா கொய்யா மரம் செடி இருக்குது, அது ரொம்ப சின்னது. இது வந்து ரொம்ப பெருசு, இது கொய்யா மரம் செடி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் செப்பரேட்டாக துளசி செடி வச்சு நான் சாமி கும்பிடுறேன். துளசி செடி வச்சு பாட் வச்சு விளக்கு வச்சு எல்லா நாளுமே நான் விளக்கேற்றுறேன். வீட்டில் துளசி செடி இருக்கிறது ரொம்ப நல்லது, முக்கியமாக நெகட்டிவ் எனர்ஜிஸ் வீட்டில் எதுவுமே வராது. அதோடு வந்து மகாலட்சுமியோட அம்சம் துளசி வாசம் செய்கிற இடம், அதனால் நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் துளசி செடி வாங்கி வீட்டில் வைங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேக்கு மரம், இது நாங்கள் வச்சது கிடையாது, இது நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே பல வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது. ஸோ இதுதான் தேக்கு மரம். தேக்கு மரம் நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு பார்த்துக்கோங்க. இலை வந்து ஒவ்வொன்றும் அவ்வளோ பெருசாக இருக்கும், இது பெருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான வேலை, அந்த அளவுக்கு இலை உதிரிக்கிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. என்னோடய ரொம்ப ஸ்மால் கார்டன் இருக்கிற நாங்கள் ரெண்டட் ஹவுஸில் சின்ன சின்ன செடி வச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் கார்டனிங் அண்ட் குக்கிங், ரெண்டுமே நான் விடுறதில்லை. இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த செடி பிடிச்சிருந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ருசி கிச்சனை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன், அது வரைக்கும் டேக் கேர், பாய் ஃப்ரெண்ட். நான் ருசி கிச்சன்.